ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பாலிட்டி, ஸோ குடிமையல் சிவிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இது வந்து நியூ சமச்சர் புக், 2019 எடிஷன், ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியம் புக், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்திய அரசியலமைப்பு, இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது, அதே போல் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், சேலின் ஃபீச்சர்ஸ் என்ன, அப்புறம் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி மேக் பண்ணாங்க, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அடுத்து அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸ், அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை அறிதல், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அடுத்து மத்திய மாநில அரசின் உறவுகள் மற்றும் அவசர நிலை, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், மத்திய மாநில அரசுக்கு என்னென்ன உறவு இருக்குது அப்படிங்கிறது. இந்த 5 முக்கியமான பகுதிகள் இந்த பாடப்புத்தகத்தில் இருக்க போகுது. ஸோ இந்த பகுதியில் இருக்க போகுது. ஓகே ஓகே, அறிமுகம், இன்ட்ரொடக்ஷன், என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எதற்கு, ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற அந்த கொள்கைகளை சார்ந்து அமையக்கூடிய ஒரு சட்டம், அடிப்படை சட்டம் வகுக்கக்கூடியது தான் வந்து இந்த அரசியலமைப்பு. அந்த நாட்டினுடைய நிர்வாகம் என்ன, குடிமக்களுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அரசு நிர்வகிக்கிறது யாரு, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தகுதி இருக்கணும், ஸோ இது போன்ற பல்வேறு வகையான சட்டங்கள், இது எல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பு கொள்கை தான் வந்து பார்த்திங்கன்னா, அடிப்படை கொள்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அமைப்பு. ஸோ இதுதான் வந்து ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய அச்சாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முதன் முதல்ல இந்த அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகுது, யூஎஸ்ஏவில். ஓகே ஓகே, அரசியலமைப்பினுடைய அவசியம் என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் எப்படி வாழணும், அவங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் என்ன, ஸோ ஒரு சமூகம் எந்த அடிப்படை தன்மையை கொண்டு வாழுது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் வந்து ஒழுங்கு நடைமுறைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் நிர்வகிக்கிறது. ஸோ மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக்கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ள ஒவ்வொரு மக்களாட்சி நாடுகளும் ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான நம்பிக்கைகளை நிறைவு செய்யும், உதவி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் வந்து இந்த அரசியலமைப்பு. ஓகே, இந்த அரசியலமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், ஸோ முதன் முதல்ல இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் வேண்டும், இல்லை இந்திய அரசியலமைப்பு மன்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் 1934 வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து வேணும், இந்திய அரசியலமைப்பு மன்றம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுப்பி வந்திருப்பாங்க. ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா, 1946 டிசம்பர் 9ஆம் தேதி, ஸோ இந்த புக்கில் அதான் கொடுத்துருப்பாங்க, 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த சபையில் பார்த்தீங்க அப்படின்னா 292 பிரதிநிதிகள் இருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ பேர் இருக்காங்க, 292, சரிங்களா. ஸோ எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் படி அமைக்கப்பட்டது. எப்போது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், 1946 டிசம்பர் 9, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் இம்மன்றத்தில் வந்து பங்கேற்க மறுத்துவிட்டது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்குன்னு தனியாக, ஸோ பாகிஸ்தானுக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பு மன்றம் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவார், சரிங்களா. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அரசியலமைப்பு மன்றம் அமைக்கப்பட்டது, சரிங்களா. ஓகே, ஸோ யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு பிரதிநிதிகள், ஸோ 292 மாகாண பிரதிநிதிகள் இருக்காங்க. அடுத்து 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க. அடுத்து பலுசிஸ்தானின் சார்பில் ஒருவர், ஸோ ப்ரொவின்சஸ் மாகாணங்கள் அவங்கள வந்து அவங்களுடைய மெம்பர்ஸ் 292 பேர், ஸ்டேட்ஸ் 93 சுதேச அரசுகள், அடுத்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அதாவது சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அடுத்து பலுசிஸ்தான், ஸோ அதனுடைய சார்பில் வந்து ஒருவர் இருக்கார், சரிங்களா. மற்றும் மாகாண முதன்மையானவர்கள் சார்பில் மூவர், மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க, மொத்தம் 389 பேர் இருக்காங்க, சரிங்களா, உறுப்பினர்கள். ஓகே, அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள்.
முன்னாடி வந்து அமைக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அந்த டேட் என்ன சொன்ன, டிசம்பர் 9, 1946 டிசம்பர் 9ஆம் தேதி வந்து முதல் கூட்டம் வந்து நடைபெறும், சரிங்களா? ஸோ இந்த முதல் கூட்டத்தினுடைய தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சினானந்த சின்ஹா. யார் முதல் உறுப்பினர், முதல் தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, அவரை தான் அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செஷன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசம்பர் 9, 1946 ஃபர்ஸ்ட் செஷன் முதல் கூட்டம். அப்போதைய டெம்பரவரி பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரி பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து வயதின் காரணமாக கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கும் போதே இருந்துருவார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருப்பார். துணைத் தலைவராக பார்த்தீங்கன்னா HC முகர்ஜி, அடுத்து VT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருவரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர், ஓகேங்களா? ஸோ மொத்தம் இந்த கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகள் நடைபெற்றது, ஓகேங்களா? ஸோ 11 சிட்டிங் வந்து நடந்திருக்கும். எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 செஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ 11 செஷன்ஸ், 166 நாள், ஓகேங்களா? ஸோ இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11 செஷன்ஸ் நடந்தது இல்லையா, அந்த 11 கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7635 திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும், ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ். அதில் 2473 திருத்தங்கள் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கும், அதில் சில திருத்தங்கள் வந்து விலக்கி கொள்ளப்பட்டது, சரிங்களா? 7635 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணியை மேற்கொண்டது இந்த குழு, சரிங்களா? அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலமாக அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ அவருடைய தலைமையின் கீழ் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால தான் அவரை வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ யார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு கேட்கலாம், டாக்டர் BR அம்பேத்கர். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்படுகிறது. விவாதிக்கப்பட்டதுக்கு பிறகு இறுதியாக முகவுரை, அதாவது ப்ரியாம்பிள், அப்புறம் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குது, 1946 டிசம்பர் 9ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஆரம்பிக்குது இல்லையா, அப்போதிலிருந்து 2 ஆண்டுகள், 2 இயர்ஸ், 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாள், சரிங்களா? 17 நாட்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது, சரிங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள். அதுக்கப்புறம் தான் 1949 நவம்பர் 26ஆம் தேதி, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், சரிங்களா? அதன் பிறகு 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேறு, நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட தேதி வேறு, சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அந்த தேதியிலிருந்து தான், 1950 ஜனவரி 26 தான் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். அதுதான் நம்முடைய இந்திய குடியரசு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாமே பரிசீலிக்கப்பட்டிருக்கும். மொத்தம் இதுக்காக எவ்வளவு செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்துக்கு மட்டும்
செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 64 lakhs. ஓகேங்களா? ஸோ இந்த மன்றத்தினுடைய கடைசி கூட்டம், இந்த அரசியலமைப்பு மன்றத்தினுடைய கடைசி கூட்டம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24ஆம் தேதி ஒரு கூட்டம் நடந்திருக்கும். சரிங்களா? அந்த கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். முன்ன என்ன பார்த்தோம், 1950 ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து இந்திய குடியரசு தினம் அவரும் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். பொறுப்பேற்றது வந்து 26, தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24. சரிங்களா? அந்த 2 டேஸ் இருக்கு இல்லையா, எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டது 24லேருந்து இந்த 26 வரைக்கும். சரிங்களா? 1950 ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இந்திய அரசியலமைப்பு மன்றம் தற்காலிக நாடாளுமன்றமாக இயங்கியது, தட் இஸ் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே, அரசியலமைப்பு நிர்ணய குழுவில் வந்து யார் யாரெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருந்தாங்க? ஓகே, அரசியலமைப்பு சட்டமன்றம் மொத்தம் வந்து எத்தனை குழுவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 22 கமிட்டிஸ், 22 குழுக்களாக இருந்திருக்கும். சரிங்களா? 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க, அதுதான் வந்து டிராப்டிங் கமிட்டி, வரைவு குழு. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதனுடைய தலைவர் தான், வரைவு குழுவின் தலைவர் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரிங்களா? என் கோபாலசாமி ஐயங்கர், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கர், கே.எம். முன்சி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரைவு குழுவினுடைய உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? யார் யார்? ஒன்று, ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து இந்த அரசியலமைப்பு வரைவு குழுவின் பிற உறுப்பினர்கள். யார் யார்? கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், கே.எம். முன்சி, சையத் முகமது சாதுல்லா, அடுத்து என் மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இந்த குழுக்களுடைய உறுப்பினர்கள். அடுத்து வந்து இன்னொன்று என்ன பார்த்தோம், மொத்தம் அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம், 395 உறுப்புகள், சரத்துக்கள்னு சொல்லலாம், 22 பகுதிகள் அப்படின்னா பார்ட்ஸ். ஓகே, 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ், அதே போல் 8 ஷெட்யூல், 8 அட்டவணைகள். சரிங்களா? 8 ஷெட்யூல்ஸ், இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இடம்பெற்றிருந்தது. சரிங்களா? இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 448 உறுப்புகள், தட் இஸ் ஆர்டிகல்ஸ், 448 ஆர்டிகல்ஸ், அதே போல் 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள். சரிங்களா? தற்போது இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இது வரைக்கும் எத்தனை முறை அரசியலமைப்பு திருத்தங்கள் நடைபெற்றிருக்கும்? கடைசியாக நடைபெற்ற அரசியலமைப்பு திருத்தம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 16/9/2016 அன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 101 அரசியலமைப்பு திருத்தம் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்டேட். சரிங்களா? அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டிஷன் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.